அபி, பிரியா, half an hour investorsோட மீட்டிங் இருக்கு. I need to leave now. அபி, ரவி அங்கிள் வந்திருக்காரு. எந்த ரவி? எத்தனை ரவி அங்கிள் உனக்கு தெரியும் இந்த யுஎஸ்ல? என்ன வேணுமா? பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக. Bloody parasites. சக்சஸ் ஆயிடுவன் சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா ஆனதுக்கு அப்புறம் தேடிக்கிட்டு வருவாங்க. I don't have time for this bullshit, Priya. Ask him to leave. அனுப்பி விடு. அப்ப ஏதோ நடந்து போயிடுச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு எதுக்காக இப்படி பண்ற? Just talk to him once. I'm not a hypocrite, Priya. அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டு வந்து பேசுவாரு, நானும் அதே மாதிரி பேசணுமா? No, that's not me. I don't have time for this bullshit. பொறுமையா பேச அவருக்கு கேக்கும். ஏன் கேட்டா கேட்டு போட்டுமே. I don't care. சரி, எனக்காகவாது ஒரு வாட்டி அவரை மீட் பண்ண. அவங்களுக்காக, இவங்களுக்காக, ஏன் உனக்காக கூட நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். Ask him to get the f*** out of here. நான் போன இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங் ஓகே ஆயிடுச்சு பிரியா. நெக்ஸ்ட் வீக் மிடில் ஈஸ்ட் அவங்க கூட மீட்டிங் இருக்கு. அவங்க கூட ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம செட். வைத்தியம் வேர்ல்டு வைட் 75% பேருக்கு ரீச் ஆகிடும். அபிராம்னா அதுக்கப்புறம் தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. 4 இயர்ஸ் எதுக்காக நான் கஷ்டப்பட்டனோ அதை அச்சீவ் பண்ணிட்டோம் பிரியா. என்னாச்சு, எங்க போற? நான் போறேன் அபி, உன்னை விட்டு தூரமா. என்னாச்சு பிரியா உனக்கு? எப்பல இருந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு டெசிஷன் எடுத்துட்டேன். புரியல. ரவி அங்கிள் கிட்ட நீ பிஹேவ் பண்ண அந்த விதம், யூ நோ ஹவ் மச் ஐம் ஆல்வேஸ் ஸ்கேர்ட் ஃபார் ஹிம் அண்ட் ஹவ் மச் ஐ லவ் ஹிம். ஐ நோ ஒரு ப்ராப்ளமோட உன்னை மீட் பண்றதுக்கு உன்கிட்ட வந்தா கேவலம் என்கிட்ட பேசுறதுக்கு கூட உன்கிட்ட டைம் இல்லை. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல அபி. யூ நோ வாட், மனசாட்சி இல்லாத மனுஷன் இருந்தா என்ன இல்லனா என்ன? பிரியா, இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி எமோஷன் ஆயிட்டு இருக்க? ஹ, என்ன நடந்துச்சுன்னு கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நீ மாறி போயிருக்க அபி. யூ பிகம் செல்ஃப் சென்ட்ரிக் அண்ட் அரோகன்ட். உன்ன தவிர உன் லைஃப்ல வேற யாருக்கும் இடமே இல்ல. என்ன கோயில நம்ம? யூ நோ வாட், வெட் ஆன். பிரியா, பிரியா, இந்த சண்டையெல்லாம் தான் ரவியால தானே? பிரியா, நான் உன் பேச்சை கேட்டு போய் அவரை மீட் பண்ணிருந்தா என் மீட்டிங் மிஸ் ஆயிருக்கும். அந்த மீட்டிங் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாரும் விட உனக்கு நல்லா தெரியும் பிரியா. நான் பிசினஸ் வேர்ல்ட் வைட் எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னு பார்த்தா நீ ஒரு சின்ன கன்சல்டன்சி பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? பிரியா, ஐ அம் டாக்கிங் டு யூ, லிசன் டு மீ. பிரியா, வாட், ரவி அங்கிள் இறந்துட்டாரு. What? Sudden cardiac arrest. நீ அங்கிளோட மனச உடைச்சிட்ட அபி. என் மனசியம்தான். ஹலோ அபி. ஐயா சார், கேள்விப்பட்டியா?
Terrible. So shocking. He is the man who gave me Abhiram. Onna patti sonna feedback even today en kaadhila reverberate aagite irukku. And that's why we made the deal. Innikku naa nee vaidhyamla ivlo profits adanjirukomna adukku kaaranam Ravi sir da. Wow. Thank you. To the last decibel. Yeah. I must say it's great. It's working. Yes, congratulations, Abhi. Thank you so much. Abhi, would you just wait for a second? Yeah, sure, sure. Sure. Really? In fact, in the app பத்தி சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. My god. அவனோட இந்த நம்பிக்கை காம்ப்ரமைஸ் ஆகாத நேச்சர் நான் யார்கிட்டயும் பார்க்கல. I am really proud of him and you can happily go ahead. வேற ஒண்ணும் நான் கேட்கிறேன். I can understand what you're going through. Take care, Ravi. Sorry for your loss. எத்தனை ரவி அங்கிள் உனக்கு யூஎஸ்ல தெரியும்? Ask him to get the fuck. இன்னைக்கு நான் நீ வைத்தியம்ல எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் ரவி சார் தான். என்ன நடந்துச்சு கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நீ மாறி போயிருக்க ரவி. உன்னை தவிர உன் லைஃப்ல வேற யாருக்கும் இடமே இல்லை. எந்த ரவி? Ask him to get the fuck out of here. You've become senseless and get arrogant. You know, you're a human being. You know, you're a human being. You're a human being. எல்லாரும் உன்னை பார்த்து மனசாட்சி இல்லை மனசாட்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு மனசாட்சி இருக்குன்னு ஞாபகப்படுத்த தான் நான் வந்திருக்கேன். நான் தான் உன்னோட மனசாட்சி. ஹாய் அபிராம். உன் கர்வம் ஈகோ அகம்பாவம் திமிரு இதே எல்லாத்தையுமே நீ உனக்குள்ளேயே போட்டு உன்னனையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கே மூச்சு திணறி உள்ள இருக்க முடியாம வெளியே வந்துட்டேன். எவ்வளோ நாள் வராதவன் சடனா ஏன் வந்திருக்கானே யோசிக்கிறியா? இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு லைஃப்ல ஒரு சின்ன ஹோப் கிடைச்சத. உனக்குள்ள நீ ஸ்ட்ரகிள் ஆகுற அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரவி சார் விஷயத்துல நீ கில்ட்டா ஃபீல் பண்ற. வாட் கில்ட்? என்ன கில்ட்? அவரு செத்ததுக்கு ஒண்ணு நான் காரணம் இல்லை. அப்போ அவர் இறந்துட்டாருனதும் அவரை பார்க்கறதுக்கு நீ ஏன் போல? வைத்தியம் சக்சஸுக்கு காரணமே நான் தான். ஐ எம் எ செல்ஃப் மேடு மேன் சொல்லிட்டு தெரியறேன் உனக்கு. ரவி சார் சொன்னதுனால தான் இதெல்லாம் பாசிபிள் ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு உனக்கு ஒரு சின்ன கில்ட் ஏற்பட்டிருக்கு. டேய், இதுக்கு முன்னாடி அவர் இதெல்லாம் பண்ணதான் என்கிட்ட வந்து சொன்னதே கிடையாது. எப்படி சொல்லுவார்? ஆக்சுவலாக அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை. பிரியா உன்னை விட்டு எதுக்கு போயிட்டான்னு நீ நினைக்கிற? நான் ரவியை போய் பார்க்கலன்றதுக்காக. நீ அவரை போய் பார்க்கலன்றதுக்காகலாம் இல்லை. பிரியா விரும்பின அந்த அபி இப்போ இல்லைன்றதுக்காக தான் போயிட்டான். சக்சஸ் போத தலைக்கு ஏறி பின்னாடி திரும்பி பார்க்காம போயிட்டு இருந்த நீ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ லைஃப்ல நிற்கிற. லுக் பேக் அபி, பிரியா ரவி அங்கிள் மட்டும் கிடையாது. உன் சக்சஸுக்கு காரணமானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வெயிட் எ மினிட், பிரியா அண்ட் ரவி மட்டும் இல்லாம நான் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணமா இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? நான் இப்ப சொல்றேன், என் சக்சஸுக்கு காரணம் நான் தான்.
I am the only goddamn reason for my success. அவங்க எல்லாரையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்திட்ட. நீ என்ன சொல்றியோ அதை செய்யற. யாரு? யாரு இருக்கா? உனக்கு யாரு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பால இருக்காங்க. எங்க கிடையாது? இந்தியா. August 15, 2003. சுப்பிரமணியபுரம். படகு போட்டி. பார்வதி.